வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதிரசம் பண்றதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசிய ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணிய வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அரைச்ச மாவை ஒரு ஜல்லடையில வச்சு அரைச்சிக்கலாம். மாவு நல்லா ஈரமா இருக்கணும், அதுக்காக இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. மாவு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டான அளவா இருக்கும். அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சு பாக சூடுபடுத்திக்கோங்க. பாகுபதம் பாக்குறதுக்கு கொஞ்சமா பாக எடுத்து தண்ணில விட்டு பாருங்க. கரைஞ்சு போயிடுச்சு, இன்னும் சூடுபடுத்தணும். இப்ப பாருங்க, அழகா கையில எடுக்க வருது. இதுதான் கரெக்டான பதம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு சேர்த்துக்கோங்க. பாகு சூடா இருக்கிறதுனால மாவு அந்த பாகுலயே நல்லா வெந்து வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. மாவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போதான் மேல காயாம இருக்கும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மூடி வச்சிருங்க. குறைந்தது 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம், வெளியே வச்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ ஒரு நாள் ஆயிருக்கு. அதிரசம் தட்டுறதுக்காக ஒரு பேப்பர் ஷீட்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். நீங்க வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மாவெடுத்து உருட்டி ஷீட்ல வச்சு கையால அமுத்திக்கோங்க. அப்புறமா நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய மீடியம் ஹீட்டுக்கு சூடுபடுத்தணும். எண்ணெய் சூடானதும் அதிரசத்தை போட்டுடலாம். அதிரசம் எழும்பி மேல வந்ததும் திருப்பி போட்டு நல்லா பிரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான அதிரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் யுவர் குக்கிங் வித்தவுட் டென்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.